லைஃப்ல நல்ல நண்பன் எல்லாருக்கும் அமையறது இல்லை. அப்படி அமைஞ்சிச்சுன்னா அது கடவுளுக்கு நிகரான ஒண்ணு. ஏன்னா நண்பன் தான் நம்மளை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. டெலிவிஷன்ல இருக்கவங்க ஒரு எப்பவுமே வந்து சினிமாவுக்கு வர முடியாது, டெலிவிஷன்ல இருக்கணும் அப்படின்னு கமல் சார் சொல்ற மாதிரி வாட்ச்னால நடிக்கணும், அந்த தான் என்னோட ஒரு கான்செப்ட். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வருகை தந்திருக்கும் பிரஸ் மீடியா இன்டர்நெட் ஊடகங்கள் அனைவருக்கும் அண்ட் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க நிறைய பேர். நேம் சொன்னால் லேட் ஆகும், லன்ச் டைம் வேறு, எல்லாம் டென்ஷனில் இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் கும்பாரி பட டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கும்பாரி கும்பாரினா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரெய்லர் பிஃபோர் நாங்கள் பேசியிருந்தா கூட கும்பாரினா சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கும்பாரினா நண்பன், ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு அந்த மாதிரி தான். ஸோ இங்கே இருக்க லோக்கல் ஸ்லாங்கில் மாதிரி கன்னியாகுமரி, முட்டம், நாகர்கோவில், கும்பாரி மீன்ஸ் நண்பன், அதை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருக்காங்க. கும்பாரி அப்படின்னா ஒரு நல்ல நண்பன். லைஃப்பில் நல்ல நண்பன் எல்லாருக்கும் அமையறது இல்லை, அப்படி அமைஞ்சிச்சுன்னா அது கடவுளுக்கு நிகரான ஒன்று. ஏன்னா நண்பன் தான் நம்மளை நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு, நல்ல நண்பர்கள் நம்மளை நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதில் ஆனால் எதுக்குமே குறையில்லை. லவ் சாங்காக இருக்கட்டும், லைக் ரொமான்டிக்காக இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், கெவின் சார் வந்து கெவின் சாரோட டைரக்ஷனில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் சொல்லவே தேவையில்லை, ப்ரொடியூசர் குமாரதாஸ் சார் அவர் அபி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு அவர் கேட்குற வார்த்தை, நல்லா இருக்கீங்களா, லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, சாப்பிட்டீங்களா, அப்படி தான் கேட்பார். யாருக்கும் பேமெண்ட் எதுவும் இஷ்யூஸ் இல்லை. சாரோட ஃபஸ்ட்டு பேனராக இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணமாக தான் அது அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் இங்கே நான் பார்க்குறது. இவர் அபி சார் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு திருமண மாதிரி, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிக்கை. ஸோ நீங்கள் தான் எங்களை சப்போர்ட் பண்ணணும், உங்களை தான் நம்பியிருக்கோம். ஸோ நீங்கள் தான் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணணும். சின்ன படங்களை பெரிய படங்களை ஆக்குறது வந்து கண்டிப்பாக மீடியா தான். ஸோ உங்களை முழுக்க முழுக்க நம்பியிருக்கோம். அண்ட் தென் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னோடய நன்றி. ஆனால் அவங்க இங்கே வரல, ஒரு சில பேர் ஷூட்டில் பிஸியாக இருக்காங்க, ஆனாலும் இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. இது லன்ச் டைம் வேறு, இவ்வளோ பிஸி ஷெட்யூல் எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க நேம் எனக்கு தெரியல, சாரி, டைம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் கேமராமேன் சார் பிரசாத் சார், அவங்க சொன்ன மாதிரி நிறையா ஹில் ஸ்டேஷன் அந்த ஃபால்ஸ்லாம் இருந்தது, அங்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து தான், அந்த தண்ணிக்குள்ளே கேமரா வச்சு தான் எடுத்தாங்க. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தாங்க, டே அண்ட் நைட் ஷூட் போச்சு, எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். இந்த டீமுக்கு எனக்கு இன்ட்ரோ கொடுத்தது கார்த்தி. ஸோ கார்த்தி இன்னைக்கு வரல, எனிவே தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஏதாவது விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபஸ்ட் அண்ட் ஆஃப் ஆல் என்னோடய தேங்க்யூ. லைக் எங்களோட படத்துக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததும், ஏன்னா விஜய் விஸ்வாக்காக இருந்தாலும் அதோட கோருங்கிறது இந்த சினிமா தான். ஸோ சினிமாவுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே இருக்கும் ஊடக நண்பர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது என்னோடய ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம், லைஃப்பில் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது எப்படி இருக்கும் என்னதுன்னு தெரியாது. ஆக்சுவலாக நான் இப்போ மலையாளத்தில் ஏஷியநெட்டில் ஒரு சீரியலோட ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அந்த சீரியல் லைக் ஆல்மோஸ்ட் 920 எபிசோட்ஸ் ஆச்சு, இன்னும் 1000 எபிசோட் சீக்கிரம் க்ராஸ் ஆகிரும். அப்போ பொதுவாகவே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு மித்து இருக்கும், லைக் சீரியல் டெலிவிஷனில் இருக்கவங்க ஒரு எப்போவுமே வந்துட்டு சினிமாவுக்கு வர முடியாது, டெலிவிஷனில் இருக்கணும் அப்படின்னு. அது இல்லை அப்படிங்கிற உடைக்கிறதுக்கு எனக்கு அப்படி எனக்கு ஒரு தாட் வர்றதுக்கு மெயின் காரணமாக இருந்த நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, எஸ்பெஷலி பிரஜினா, ரோபானா, அப்புறம் நிறைய நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஃபஸ்ட் இந்த சினிமா இந்த மூவிக்குள்ளாடே வந்தது. அதுவும் நம்ம ஏரியாவில் வச்சு எடுக்கிறாங்க. நம்ம நான் சொந்த ஊர், என்னோடய சொந்த ஊர் நாகர்கோவில் கன்னியாகுமரி. அப்போ நம்ம ஒரு டீம் பண்ணுறாங்க, அப்போ அந்த அது எப்படி இருக்கும். சீரியல் சினிமாங்கிறது ரொம்ப வேறு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய ஒரு குருநாதர் மாதிரி கமல் சார் சொல்கிற மாதிரி வாட்ச்னால் நடிக்கணும், அந்த தான் என்னோடய ஒரு கான்செப்ட். எதெல்லாம் இருக்குதோ அங்கே எங்கே ஸ்பேஸ் கிடைக்காங்க நடக்கும். ஸோ அதுக்காக வந்தப்போ நான் நினச்சது ஒன்று, ஆனால் நினச்சதோடையும் பயங்கரமாக இவங்க வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அதோட அவுட்புட் நீங்கள் பார்த்துருக்கலாம். மேபி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், அது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு வரதான் சினிமா தோணுது. ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவங்களோட அன்பு மாதிரம் கண்டிப்பாக வேணும். நிறைய பேர் சொன்ன மாதிரி ஈஸியெலாம் இல்லை ஒருத்தங்களை சினிமாவில் ஒரு தியேட்டரில் கொண்டு வைக்கிறதுக்கு. பெரிய பெரிய ஆக்டர்ஸோட ஃபிலிம்லாம் ஈஸியாக போயிடும். எங்களே மாதிரி கனவுகளுக்கு மட்டுமே நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற டேரக்டர் சாராலும் ப்ரொடியூசர் சார் எல்லாருமே ஒரு நாங்கள் எல்லாருமே ஒரு கனவுகள் மட்டும்தான் எங்ககிட்டே இருக்குது. அதை வச்சு எங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு தான் இந்த ஒரு ஃபுல் படமும் பண்ணியிருக்கிறோம். எங்களால் முயன்றதை விட நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் தான் எங்களோட தாட். ஸோ அது அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இப்போ எங்கேருந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட கேமரா இருக்குது, அதில் எத்தனை கேமரா எங்களை வந்துட்டு எங்கள் லைஃப்பை இன்னும் பிரைட்டாக்கணும் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த வாய்ப்பு தந்த கெவின் அண்ணனுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அண்ணே.
அண்ணனை குறைஞ்ச கஷ்டப்படுத்திருப்பேன். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அப்போ உங்களோட ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போ எங்கள் டீமுக்கு வேணும். ஓகே, தேங்க்யூ.